அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷமீ சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நாங்களுமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இது பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு முதல் நாள் நைட்டு சரி கோனாச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு வச்சு நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. மருதாணிலாம் அரைச்சி வைக்கிற ஐடியாவும் இல்லை, மூடும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி கோன் வச்சு விட்டாச்சு, ஒரு என் பொண்ணுக்கு வச்சு விட்டுட்டேன், நான் வச்சுக்கவே இல்லை. ஓகே, இந்த வட்டில் போனால் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுலில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். மிக்சிலே உடச்சிக்கலாம், தோலுக்கு ஏதாச்சும் விழுந்துருமோன்னு சொல்லிட்டு நான் பவுலில் முதல்ல உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒரு ஃபிகரில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நாலு முட்டை எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பட்டி இருக்கு இல்லையா, கருப்பட்டி வந்து ரொம்ப கட்டியாகவே இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இடித்து விட்டு ரொம்ப நல்லா இடித்து இடித்து அதை ஒரு மிக்சியில் போட்டு லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு சின்ன ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, ஊற வச்சு தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம இந்த முட்டையுமே அந்த கருப்பட்டையும் நல்லா அடித்தாச்சு. அடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, முந்திரி பேஸ்ட், இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம இப்போது இன்னும் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் இருந்துச்சுன்னா அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அடித்தாச்சு இல்லையா. இப்போ நான் ஒரு இட்லி பானையில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நான் ஸ்டாண்டுக்கு பதிலாக நம்ம ஜலடை இருக்கும் இல்லையா, அதை வச்சுருக்கேன். எனக்கு இந்த ஹார்டின் ஷேப் வந்து இந்த ட்ரே நிற்கணும் அப்படின்னா நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பாத்திரம் வைக்க சைஸ் அந்த மாதிரி பத்துதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இந்த ட்ரே நிற்கணும் அப்படிங்கிறனால நான் அந்த ஜலடையை வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அந்த ட்ரேயில் லைட்டாக சூடானதுமே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த வட்டில் போ அந்த மிக்சிங்கை நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே ஒரு சின்ன மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு நான் இதை மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு எனக்கு. அப்படியே ஆற வச்சுட்டு முதல் நாள் காலில் தான் எடுத்து நான் கட் பண்ணேன். பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கருப்பட்டு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த் தான். நான் இதில் பாதாமும் சேர்க்கலை, வெறும் முந்திரி பொட்டுக்கடலை தான், முட்டை, அப்புறம் அந்த கருப்பட்டி, அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. நான் இந்த பக்ரீத்துக்காக ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணது. ஓகே, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பக்ரீத் காலையில் பார்த்தீங்கன்னா கோதுமை பரோட்டாவும் மட்டன் சால்லாம். ஓகே, இந்த வட்லாப்போ ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த ரெசிபி வீடியோட கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.